Welcome to Thoughts Cook House. இன்னைக்கு வீடியோவில் சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இதில் இந்த குடம்புளி சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இந்த குடம்புளிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே மீன் குழம்பு அப்படின்னா மண்சட்டியில் தான் பாரம்பரியமாக செய்வாங்க, டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து கல் சட்டியில் செய்கிறேன், இதுலேயும் தாராளமாக செய்யலாம். ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இதில் தாளிக்கிறதுக்காக கடுகு அரை டீஸ்பூன், கால் டீஸ்பூன் கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் சேர்த்துனா போதும். இது வந்து பொரியட்டும். இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு அரையில் சேர்த்திக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி அரை இன்ச்சும், ஃபைனாக சாப் பண்ண பூண்டு ஒரு 6 பல் இதை சேர்த்திக்கிறேன். இது வந்து நீங்கள் இடித்து கூட எடுத்துக்கலாம், ஆனால் பேஸ்ட்டாக சேர்த்தாதீங்க. இந்த மாதிரி ஒன்றும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் குறை குறைப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்போ தான் நல்லா இதோட ஃப்ளேவர் வந்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகுங்க. 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னலாக கேரளாவுக்கு மலபார் ஆனியன் அதுதான் சேர்த்து செய்வாங்க, அது கிடைச்சா நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. நல்லா வதக்கிக்கலாங்க, ஓரளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர், அந்த ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக சூப்பராக இருக்குங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போது இந்த கலர் அப்படியே நேச்சுரலாக வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் லைட்டாக அப்படியே சாட்டை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து கம்மியாகவே தான் இருக்கணும், இல்லைன்னா கருகின மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும் மிளகாய், அப்புறம் குழம்போட டேஸ்ட்டே வந்து வீணாக போயிடுங்க. இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ இந்த பாயில் பண்ணுற நேரத்தில் நான் யூஸ் பண்ணுற இந்த குடம்புளியை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் இந்த குடம்புளிங்கிறது. இது கொக்கும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் வந்து அதிலிருந்து எடுக்கிறது தான் இந்த புளி. நார்மலாக நம்ம எங்கெல்லாம் புளி யூஸ் பண்ணுறோமோ, நம்ம நார்மலாக தமிழ்நாட்டில் புளி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாமே இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ரால் குறைக்குது, தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டயட்டுக்கு கூட இது தாராளமாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுற புளியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து புளிப்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதிலிருந்து 4 பீஸ் அளவுக்கு, அதாவது கொஞ்சம் 2 புளி தான் அதை கட் பண்ணியிருக்கேன், 4 பீஸ் அளவுக்கு இருக்குது. இதை வந்து ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணாமல் இந்த புளியை மட்டும் எடுத்து இந்த குழம்புல சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நார்மலாக இந்த புளி வந்து குழம்புல அந்த பாயிலிங் டெம்பரேச்சரில், அதாவது கொதிக்கும் போது எவ்வளோ வந்து கொதிக்குதோ அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்புத்தன்மையை குழம்புல ரிலீஸ் பண்ணும். இதுதான் இதனுடைய நேச்சர். ஸோ நம்ம இதை மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இந்த மீன் டைம் நம்ம வந்து தேங்காயும் தக்காளியும் அரைச்சிக்கலாம். 3 துண்டு தேங்காயும் 2 தக்காளியும் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அது ஷேப் கூட மாறாது, மசியாது. நம்ம யூஸ் பண்ணுற புளி வந்து கண்டிப்பாக சாஃப்டன் ஆயிரும் இல்லையா, இது அப்படியே தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் கூட எதுவுமே வந்து அதோடய ஷேப் மாறாமல் இருக்கும். பட் அதனுடைய நேச்சர் என்னென்னா இப்போ கூட புளிப்புத்தன்மையை கொடுத்துருக்காதுங்க குழம்புல, இது ஊற ஊற தான் இன்னும் அந்த புளிப்புத்தன்மையே கொடுக்கும். அதாவது இப்போ நான் காலையில் செய்கிறேன்னா நான் மதியானத்துக்கு சாப்பிட்டேன்னா கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும், நைட்டுக்கு சாப்பிட்டேன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா புளிப்பாக இருக்கும், நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புளிப்பு அதிகமாகுதுன்னு நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா இதிலிருந்து இந்த புளி பீஸை 1 or 2 ஒரு மதிய வேளையில் இல்லைன்னா நைட்டு சாப்பிடும்போது நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம், யூஸ் பண்ண வேணாம் அந்த குழம்புக்குள்ளே. இந்த மாதிரி தான் இந்த புளியை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது அரைச்ச இந்த தேங்காயும் தக்காளி இந்த பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு. குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் மீன் சேர்த்துனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக ஆகும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ரொம்ப தொக்கு மாதிரி இருந்தால் லைட்டாக நீங்கள் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதில் மீன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து குதிப்பு மீன் குழம்பு. அதாவது மீன் குழம்பு அப்படின்னாலே குதிப்பு மீன் குழம்பு தான் டேஸ்ட் அப்படிங்கிறது இந்த மீன் சாப்பிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான
ஒரு ஃபிஷ் ஃபிஷ் வந்து அப்படியே நம்ம குழம்புல சேர்த்தனோடனே அந்த குழம்போட ருசி அவ்வளோ அதிகமாகிடுங்க. இது வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் நான் இங்கே ஒரு சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். மீன் வந்து குழம்புல எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னா, இந்த மீனுடைய அந்த நடுப்பகுதி அந்த பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த விழிப்பகுதி இது வந்து குழம்புல சேர்த்துனதுக்கப்புறமா ஒயிட்டாக மாறிடும். அந்த டைமில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ளஷ். அப்படி இல்லைன்னா ஓவர் குக் ஆகி அப்படியே வந்து அதோடய முள் அந்த ஃப்ளஷ் எல்லாமே தனித்தனியாக வந்துடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இப்போ மீன் சேர்த்தியாச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் குழம்புக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. அதாவது புளிப்பு இப்போ கம்மியாக தாங்க இருக்கும், சொல்லப்போனால் இல்லாமையே கூட இருக்கும். இது வந்து ஊறும்போது தான் நல்லா புளிப்பாக இருக்கும். இப்போது உப்பை சேர்த்திட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு அந்த மீனுடைய கண் அந்த வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து சாஃப்டான ஃபிஷ், அதனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ அந்த டைம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணியாச்சு. ரொம்ப போட்டு அந்த கரண்டியை வச்சு கிளறக்கூடாதுங்க, இல்லைனா மீன் உடஞ்சிரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த கண் பார்த்தீங்களா, ஃபுல்லாக பியூராக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான இண்டிகேஷன் இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சில ஹார்டான ஃபிஷ்ஷாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். நீங்கள் ஒருவேளை தலை சேர்த்தாமல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமிங்ஸ் பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. தலைப்பகுதி சேர்த்தும் போது கண்டிப்பாக இந்த கண் பகுதியை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நல்ல ஃப்ளேவருக்காக. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கேரளா ஸ்டைலில் குடம்புளி சேர்த்துனா குதிப்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த மீன் தான் சேர்த்துணும்னு கிடையாது, கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக வந்து ஐல மீன் மத்தி மீன்லாம் தான் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி குதிப்பு மீன் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எந்த மீனில் வேணால் நீங்கள் செய்யலாம், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பை நான் மார்னிங் செஞ்சுட்டேன், இப்போ நான் அப்படியே வச்சுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. இது வந்து ஆஃப்டர்நூன், அதாவது ஒரு 6 hours பிஃபோர் நான் செஞ்சு வச்ச குழம்புங்க. இது ஆயில் எல்லாமே ஃப்ளோட் ஆகிருக்கு, அந்த கோகனட் ஆயில். மீன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதில் ஊறி இருக்கு. இப்போ இந்த குழம்பை டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கிடைக்குது, மார்னிங் செய்யும் போது அந்த மாதிரி இல்லை. ஸோ இதுதான் இந்த புளியினுடைய நேச்சர். யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதுக்காக தான் நான் இவ்வளோ டிப்ஸ் இந்த புளி பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து நார்மல் புளிக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. சூப்பரான குடம்புளி குழம்பு, அதாவது கேரளா ஸ்டைலில் ரொம்ப எம்மியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த புளி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி கிடையாது. இது நம்ம சாப்பிட வேணாம், இதை நம்ம அப்படியே த்ரோ ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். மஸ்து, மசா சூப்பராக இருக்குங்களாம்மா, ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக நல்லா சாப்பாட்டு கூட சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். இட்லி கூட சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கேரளா சைடில் புட்டெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.